இந்த வீடியோ ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க. நெட் டிவி ஃபார் யூ பார்க்குற வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவே வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக தான் வந்து இருக்க போகுது. இதை ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு புரியாது, பின்னால் தான் உங்களுக்கு புரியும். அண்ட் தளபதி 64 இது வந்து யார் யார் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க. சேவியர் பிரிட்டோ இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டில் இந்த படம் வந்து உருவாக போகுது. அதே மாதிரி அனிருத் வந்து மியூசிக் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் தளபதி வரும்போது கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு படமாக வந்து இருக்க போகுது அப்படின்றது வந்து எல்லாரோட பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். அதுவும் அனிருத் வந்து கத்தி படத்துக்கு அப்புறமா அதோட மியூசிக்கே வந்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு ரசித்த மாதிரியான ஒரு மியூசிக்காக தான் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கழித்து இப்போ மறுபடியும் அனிருத் வந்து தளபதிக்காக மியூசிக் பண்ணுறாரு அப்படின் போது இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லும். அண்ட் இந்த படத்துக்காக கால் ஷீட் வந்து தளபதி வந்து ஒரு 60-70 நாள் வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 64 ஸ்டோரி வந்து இதுவாக தான் இருக்க போகுது அப்படின்றத எங்களோட க்ளோஸ் ஹோஸ்ட் மூலமாக ஃபுல்லாக அக்யூரேட்டெல்லாம் வந்து யாராலையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு ஒன்லைன் இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இருக்கலாம் எல்லாமே போகலாம். அந்த ஸ்டோரி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். இல்லை இது பொய்யாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த வீடியோ வந்து தாராளமாக போய் பார்க்கலாம். அண்ட் தளபதி 64 அந்த ஸ்டோரி வந்து என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கிட்ட வந்து தளபதி அப்படின்ற மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ வந்து கிடச்சிருக்காரு. தளபதி இது வரைக்குமே வந்து சோசியல் மெசேஜ் வந்து சின்ன சின்னதாக இருந்தாலும் படம் ஃபுல்லாகவே ஒரு மசாலாவாக ஒரு டான்ஸு ஃபைட்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும். இந்த ஒரு படத்தில் வந்து மறுபடியும் தளபதி வச்சு பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக தளபதியை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாமே சொல்லி யோசிக்கும் போது தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பொதுவாகவே கேங்ஸ்டர் அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு கேங்ஸ்டர் ஆவான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயம் வந்து பார்த்துருக்கோம். அம்மா அப்பா இல்லாத ஒரு பையன் வந்து தனிச்சு விடப்பட்டான் அப்படின்னா அவன் கேங்ஸ்டராக மாறிடுவான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டை கொண்டுருவாங்க, அவங்கள பழி வாங்குறதுக்காக கேங்ஸ்டராக மாறுவான், பணம் சம்பாதிக்கிறதுக்காக கேங்ஸ்டராக மாறுவான். இந்த மாதிரியான பேட்டர்ன் எதுவுமே இல்லாமல் வித்தியாசமாக இவன் ஒருத்தன் இந்த ஒரு ஹீரோ வந்து எதுக்காக ஒரு கேங்ஸ்டராக மாறுறான் அப்படின்ற அந்த ரீசனே வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ரீசனாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் படம் ஃபுல்லாகவே அந்த பேட்டர்ன் வந்து ஒரு நான் லீனியர் பேட்டர்னாக ஒருத்தர் வந்து ஸ்டோரி சொல்லிகிட்டே இருப்பார், தளபதி வந்து என்ன பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினில் வந்து ஒரு ஜெயிலில் வந்து இருப்பார். இது எப்படி கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட் அந்த போஸ்ட் வந்து ஆஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே தெரியும். அந்த எஃபெக்ட் எல்லாமே எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா பின்னால் ஒரு ஃபாரினில் ஒரு ஜெயில் செட்டப் வந்து எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு ஜெயில் செட்டப் தான் இருக்கும். அப்படி தளபதி வந்து ஜெயிலில் இருப்பார், அவருக்கு ஒரு கூடவே ட்ராவல் ஆன ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, தளபதி ஒவ்வொரு டைம்லையும் இப்படிப்பட்ட ஒரு கேங்ஸ்டராக தான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்தார் அப்படின்ற ஸ்டோரி டெல்லிங் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அதுவும் அந்த கேங்ஸ்டர் வந்து எங்கெல்லாம் ட்ராவல் ஆவார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் மும்பை போய் அதுக்கப்புறம் ஃபாரினில் போய் ஒரு பெரிய ஒரு சம்பவம் வந்து பண்ணும்போது அங்கே மாட்டிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு ட்ராவலாக தான் இருக்கும். மறுபடியும் ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் வந்து எந்த ஒரு இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணாரோ அதே இடத்துல முடிக்கிற மாதிரியான அந்த ஸ்டோரி தான் ஃபுல்லாகவே முடியும். இந்த ஒரு ஸ்டோரி சொல்கிறது எல்லாமே வந்து ஃப்ளாஷ்பேக்கில் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தளபதி இந்த ஸ்டோரி வந்து சொல்ல மாட்டார், அவருக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஃப்ரெண்டு அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் வந்து இந்த ஒரு ஸ்டோரியே சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஸ்டோரி வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்றத வந்து ஆடியன்ஸுக்கு தெரியவே தெரியாது. கடைசி கிளைமேக்ஸில் தான் இந்த ஸ்டோரி வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்றத வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இதை கேட்கும் போதே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் இதுக்கு முன்னால் வந்து மாநகரம் அதுக்கப்புறம் கைதின்னு சொல்லிட்டு ரெண்டு படமே வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்டான ஒரு படமாக தான் இருக்கும். இது அந்த அதான் கைதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை இல்லையா, அந்த டீசரை பார்க்கும்போது ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். மாநகரம் இந்த படம் வந்து ஒரு இயல்பான ஒரு படமாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த படமும் வந்து ஒரு கேங்ஸ்டர் இந்த பின்னால் கேங்ஸ்டர் அப்படின்னா ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வர்றது இந்த சுமோல வர்றது இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இயல்பாக ஒரு கேங்ஸ்டர் வந்து வளர்ந்து வந்தானா அது எப்படிலாம் இருக்கும், எந்த மாதிரியான ஒரு சோகம் அவனுக்கு வந்து வாழ்க்கையில் நடக்கிற அந்த கஷ்டங்கள் எந்த மாதிரிலாம் இருக்கும் சொல்லிட்டு அப்படி ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி தளபதிக்காக ஒரு மாசு தனியாக வந்து ஃபிட் ஆகாமல் ஒரு கேங்ஸ்டர்னா அவன் வாழ்க்கையில் இந்த மாதிரியான மாஸ் தான் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்து கொண்டு போக போகிறாங்க. உண்மையில் இதை கேட்கும் போதே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது. கண்டிப்பாக தளபதி 64 இந்த மாதிரியே ஒரு ஒன்லைனில் வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஸ்டோரி பார்க்கும்போது தளபதி 64 எப்படி வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தளபதி ஃபஸ்ட் டைமாக இதில் வந்து பெரிய ஒரு கேங்ஸ்டராக வந்து பண்ண போகிறாரு, அதுவே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு தான் சொல்லும். நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க இந்த கதை உனக்கு எப்படா தெரியும் அப்படின்ட்டு.
அண்ட் தளபதி 64 இதுக்கான டைட்டில் வந்து இப்போ வரையுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் எந்த ஒரு டைட்டில் வைக்கலாம் சொல்லிட்டு பயங்கரமான டிஸ்கஷன் எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த ஒரு ஸ்டோரியை வந்து ஒரு கேங்ஸ்டர் சம்மந்தப்பட்ட ஸ்டோரி அப்படின்றதுனால இந்த கேங்ஸ்டர் டைட்டில் வைக்கலாம் அப்படின்னா பயங்கரமாக இந்த மாதிரியான டைட்டில் வந்து நிறைய ஒரு படம் இந்த ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து வெப்சீரிஸ் சொல்லிட்டு நிறைய இடத்துல இந்த கேங்ஸ்டர் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு வித்தியாசமாக கேங்ஸ்டர் அப்படின்ற மீனிங் வர மாதிரி வேற ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கான்னு சொல்லி அப்படி சர்ச் பண்ணி தான் கண்டிப்பாக தளபதி 64க்கான டைட்டிலே வைப்பாங்க. தளபதி படம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒன் வே டைட்டில் தான் இருக்கும், கண்டிப்பாக இதுவும் அப்படிப்பட்ட ஒரு டைட்டிலாக இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தளபதியோட தீவிரமான ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா நெட் டிவி ஃபார் யூவில் குவிஸ் வந்து போயிட்டுருக்கு, தளபதி பற்றின சில க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்கும், அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். அப்படி அந்த குவிஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆ, மறக்காமல் தளபதி 64க்கு என்ன ஒரு டைட்டில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வழங்குவோர் S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க.